வெல்கம் டு சினிமா மணி சேனல். இன்னைக்கு விஷ்ணு விஷால் நடிச்சிருக்கிற எஃப்ஐஆர் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, விஷ்ணு விஷால் ஐஐடியில் படிச்சு கோல்டு மெடல், டெரரிஸ்ட் செஞ்ச தப்புக்காக விஷ்ணு விஷால் வந்து எப்படியோ மாட்டிக்கிறாரு, அந்த தப்புல இருந்து எப்படி விஷ்ணு விஷால் தப்பிக்கிறார், அந்த டெரரிஸ்ட் எல்லாம் என்ன ஆனாங்க, அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் விஷ்ணு விஷாலுக்கு ஏத்த மாதிரியே இருக்குது. ராட்சசனுக்கு அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த படம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து படம் வந்து எங்கேயுமே வந்து டிராக ஆகல. ஒரு சில சீன்ஸ்ல வந்து லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் படத்துல ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது. இந்த படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னா அந்த நரேஷன் தான், ஸ்கிரீன் பிளே நரேஷன் இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படம் வந்து நகருது. ஒரு சின்ன தப்புனால வந்து எவ்வளவு பெரிய விஷயம் வருது, விஷ்ணு விஷால் அந்த விஷயத்துல போய் எப்படி மாற்றாரு, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றத காமிச்ச விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்பவே வந்து சூட் ஆச்சு. இப்ப வெளியில நடந்துட்டு இருக்க இஷ்யூக்கும் இப்ப இந்த படத்துல காமிச்சிருக்க விஷயத்துக்கும் நிறையவே வந்து நம்மளால சிங்க் பண்ண முடியுது. இந்த படத்துல விஷ்ணு விஷாலோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மத்த கேரக்டர்ஸும் நல்லா பிளே பண்ணாங்க. கௌதம் மேனனும் இந்த படத்துல ஒரு ஆபீசரா நடிச்சிருக்காரு, அவரும் வந்து கரெக்டா நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நடிச்ச படத்துல வந்து எப்படி ஆபீசரா பிகேவ் பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கரெக்டான ஒரு நேர்மையான ஆபீசர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணிருந்தாரு. இந்த படத்துல சாங்ஸும் பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, எடிட்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்துல கொரன்றது கிடையவே கிடையாது. கொரோனா ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ், கிளைமேக்ஸ்ல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு. நம்ம அதை க்ளோஸா பார்த்தனாலே தெரிஞ்சிடும், இல்லையே இது இப்படி நடந்திருக்காது, இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லையே நமக்கே தெரிஞ்சிடும். அதை மட்டும் அவங்க கொஞ்சம் சரி பண்ணிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா இருந்தது. ஓரளவு அந்த படம் எப்படி இருக்குன்னா வந்து மஸ்ட் வாட்சபிள் மூவினே சொல்லலாம், ஏன்னா படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணிருங்க, சினிமா மேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.